ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி ஹாபீஸ். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துலேருந்து விதைகள் சேகரிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம வந்து எப்படி செடி நடணும், ஹார்வெஸ்ட் அது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஆடிப்பட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு நம்ம தைப்பட்டத்தில் ஒரு சில செடிகள்லாம் வச்சோம். அதோட அப்டேட்ஸுமே நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அடுத்த பட்டத்துக்காக விதைகள்லாம் வந்து எப்படி சேகரித்து வைக்கலான்றத பற்றியும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் எஃபியில் வெஜிடபிள் அண்ட் ஃப்ளவர் சீட்ஸ் வந்து நான் நிறையாவே சேல் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல்லையும் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவும் நான் கொடுக்குறேன். உங்கள் யாருக்கா சீட்ஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், யாருமே கால் பண்ணாதீங்க. மெசேஜ்க்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வாங்க இப்போ ஒரு ஒரு சீட்ஸாக போய் பார்க்கலாம் எப்படி முத்தி இருக்குது, எப்படி எந்த பருவத்தில் நம்ம பெருக்கணும்னு முதல் கொண்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லைபீரியன் டொமேட்டோ பார்த்துக்கலாம். இது தாங்க லைபீரியன் டொமேட்டோ. இது வந்து எனக்கு நிறைய ஈல்டு கொடுத்துருச்சு. இப்போ வந்து நான் விதைக்காக விட்டு வச்சுருக்கிறதுனால விதைகள் முத்தணுன்றதுக்காக பழுத்த பாருங்களேன், கீழே கொட்டுற வரைக்குமே நான் செடியிலே தாங்க விட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே கொட்டி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது தான் நம்மளுக்கு விதைகள் வந்து நல்லா முத்தி போய் கிடைக்கும். இந்த தக்காளி வந்து கலரும் சரி ஷேப்பும் சரி பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்குங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய குருவி, காக்கா, அணில் இவங்க எல்லாருமே சாப்பிட்ட மிச்சம் தாங்க நம்மளுக்கு. இதெல்லாமே கீழே கொட்டினது தாங்க எடுத்துக்கலாம். அதோ அந்த ஜாடியில் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ஜாடியில் பாருங்களேன், விதைகள் விழுந்து தானாகவே முளைச்சிருக்கு பாருங்க. எவ்வளோ தக்காளி முளைச்சிருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து இந்த குருவி அணிலாம் சாப்பிட்டுட்டு விழுற ஒன்று ரெண்டு விதைகள் தாங்க. சாப்பிட்டு எப்படி கடிச்சு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து செரி டொமேட்டோங்க. செரி டொமேட்டோ வந்து கீழேந்து பந்தல் வரைக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு நல்லா ஹைட்டா வளர்ந்து போய்கிட்டே இருக்கான். இதுவும் நான் வந்து நிறைய பழங்கள் விட்டு வச்சிருந்தேன். ஆனா லைப்ரேரியன் டொமேட்டோட செரி டொமேட்டோ வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால இது கொஞ்சம் செங்காயா இருக்கும் போது கடிச்சிடுறாங்க. இதோ பாருங்களேன், இங்கெல்லாம் கடிச்சே வச்சிருப்பாங்க. இதோட சீட்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிருக்கேன். அதனால சரி இதெல்லாம் அவங்க சாப்பிட்டு போட்டோன்னு விட்டாச்சுங்க. இன்னுமே நமக்கு மேல நல்லா பூ வச்சிட்டு இருக்கு, இன்னும் நல்லா காய்க்கும். நம்ம கிட்ட நாலு விதமான கத்திரிக்காய் செடி இருக்குங்க. இப்ப நாலுல இருந்துமே நம்ம விதைகள் தான் வந்து எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பச்சை கத்திரில இருந்து எடுத்துக்கலாம். பச்சை கத்திரி நல்லா நீட்டாவும் இருக்கும், நல்லா சதப்பத்தாவும் இருக்குங்க. இதுதாங்க இதோட காய் எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து எடுத்து சமைக்கிற பருவம் தாங்க. நல்லா பெருசாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இது எல்லாமே நான் விதைக்காக விட்டு வச்சிருக்கேங்க. நம்ம விதைக்குன்னு விடும் போது கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பழுத்ததுக்கு அப்புறம் தாங்க செடியிலேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு விதை வந்து நல்லாவே கிடைக்கும். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான சீட்ஸ் தாங்க. அப்பப்ப பறிச்சு அப்பப்ப கேக்குறவங்களுக்கு கொடுக்கறது. நல்ல ஒரு பெரிய கத்திரிக்காய் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேங்கேரி முள் கத்திரிங்க. இதெல்லாமே வந்து நம்ம பறிச்சு சமையல் பண்ணிக்கலாம். இதோ பாருங்க, இதெல்லாமே நான் பறிச்சிடுவேன். இதோ இருக்கு பாருங்க. இது எல்லாமே இன்னும் வந்து பழுக்கலங்க. இது ஒண்ணுதான் வந்து பழுத்து இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். அதனால நம்ம செடியிலே விட்டுட்டு அப்புறமா அதை பறிச்சுக்கலாம். இதுல வந்து நிறைய சீட்ஸ் எப்பவுமே கிடைக்காதுங்க. கத்திரிக்காய் வந்து பெருசா இருக்குமே தவிர விதைகள் வந்து கொஞ்சம் தாங்க இருக்கும் அதுல. அடுத்து வந்து பிளாக் பியூட்டிங்க. இதை பாருங்க, இது வந்து நான் பழத்துக்காக விட்டுட்டேன். அதனால கருப்பு கலர்ல இந்த மாதிரி கலர் மாறிக்கிட்டே இருக்கு. இதுமே வந்து இன்னும் கொஞ்சம் பழுக்கணும், அதனால நம்ம செடியில விட்டுடலாம். அடுத்து வந்து கொத்து கத்திரிங்க. கொத்து கத்திரி தான்
எனக்கு பயங்கரமா ஈல்டு கொடுத்துச்சுங்க. நீங்க வீடியோ பார்த்தா கூட தெரியும், நான் விதைக்காக விட்டதுனால செடி வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. இப்ப நம்ம இந்த கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த காம்பெல்லாம் இங்க கட் பண்ணி விட்டுருந்தோங்க. கட் பண்ணி விட்டனா புதுசா துளிர் வந்து நல்லாவே காய்க்கும் நமக்கு. நம்ம வீட்டுல பாம்பு புடலை வந்து ரெண்டு பிஞ்சு விட்டு இருக்குங்க, ஒன்னு இங்க இருக்கு. இந்த மாதிரி புடலங்காய்க்கு எப்பவுமே வந்து கல் கட்டி விடணும். நம்ம வீட்டுல பாம்பு புடலை வந்து ரெண்டு காய் காய்ச்சிருக்குங்க. இங்க பாருங்களேன், இங்க ஒரு பிஞ்சு இருக்கு, அப்புறமா அங்க ஒரு பிஞ்சு இருக்கு. நான் அப்புறமா காமிக்கிறேன். எப்பவுமே புடலங்காய் வந்து சின்னதா பிஞ்சு வந்ததுமே இந்த மாதிரி நம்ம வந்து கல் கட்டி தொங்க விட்டுடணுங்க. கல் கட்டி தொங்க விட்டாதான் புடலங்காய் வந்து சுத்திக்காம நல்லா நீட்டாவே போகுங்க. அங்க ஒரு பிஞ்சு இருக்கு, இங்க ஒன்று இருக்கு பாருங்க. இது நல்லா பெருசாவே வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வந்து இதை அறுவடை பண்ணி சாப்பிட்டு பாக்கலாங்க. இது எல்லாமே நான் வந்து தைப்பட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டதுங்க, அதனால இப்ப காய்ச்சிக்கிட்டே வருது. அடுத்து வந்து காராமணிங்க. இது எல்லாமே நான் ஆடிப்பட்டத்துல போட்ட விதைகள் தாங்க. அதனால இப்ப இருக்க சீட்ஸ மட்டும் பிரிச்சுட்டு செடியெல்லாம் புடுங்கிட்டு திருப்பி புதுசாதாங்க நான் செடி போட போறேன். பெரிக்கும் போதே விதை வந்து கீழே விழுது, அந்த அளவுக்கு நல்லா முத்தி காஞ்சு போய் இருக்கு நமக்கு. இது பிஃபோர் நீங்க வீடியோஸ் போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுங்க, நல்லா நீட் நீட்டா காய்ச்சி இதை நான் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டேங்க. பொரியல் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு இவ்வளோ சீட்ஸ் கிடைச்சிருக்குங்க. நான் சீட்ஸ்க்காக கொஞ்சம் தான் விட்டு வச்சேன். இன்னைக்கு நமக்கு விதைக்காக இவ்வளோ காராமணி சீட்ஸ் கிடைச்சிருக்குங்க. நான் காராமணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக தாங்க விட்டேன், ஏன்னா இந்த காராமணியை பொரியல் பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சுங்க. இது வந்து இந்த கலர் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும், ஸோ இதை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. என்னுடைய பிஃபோர் வீடியோஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அது எல்லாமே சேனலில் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, என் தலைக்கு மேலே அழகாக ஒரு குண்டு சுரக்காய் தொங்கிட்டு இருக்கான். நான் சுரக்காய் வந்து நீட்டு சுரக்காய் இருந்தாங்க வாங்கி போட்டேன், ஆனால் வந்து காய்க்கும் போது பார்த்தீங்கன்னா குண்டு சுரக்காய் ரொம்ப குட்டி குட்டியாக காய்க்கிறான். இது ஒரு ரகம் போல, ஆனால் இப்படி பார்க்கவும் ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நம்மளுக்கு ஏதோ லக்கு போல. சிறகாபுரம் வந்து நம்ம கிரீன் கலர் கேட்டு வாங்கும் போதும் நமக்கு வந்து அந்த டபுள் கலர் மாதிரி வந்தது, கிரீன் அண்ட் ரெட் ஸ்டிப்டு பீன்ஸ் மாதிரி வந்துச்சு. அதுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சுரக்காய் வந்து நம்ம நீட்டு சுரக்காய் தாங்க வாங்கி போட்டோம், ஆனா ஒரு செடி நீட்டு சுரக்காய் வந்திருக்கு, ஒரு செடி வந்து குண்டு சுரக்காய் வந்திருக்குங்க. இது எல்லாமே பை லக் நமக்கு கிடைச்சிருக்கு, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து குட்டி குட்டி சுரக்காங்க, குட்டி குட்டியா காய்க்கும் போல. இது வந்து கேரட் செடிங்க. நான் கேரட் வந்து லேட்டாக தான் விதை வாங்கி போட்டேன், சரி இருந்தாலும் இந்த சீசனுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தாங்க ட்ரை பண்ணேன். செடி வந்து எவ்வளோ புசு புசுன்னு அழகாக வளர்ந்துருக்கு பாருங்களேன். இதை கலரே பார்க்க செம்ம அழகாக இருக்குங்க, ஒரு மாதிரி லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் கலந்த மாதிரி இருக்கு. இது நான் சம்மரில் போட்டதுனால நான் பந்தலுக்கு கொஞ்சம் கீழே வச்சுருக்கேங்க, ரொம்ப சன் படாது, ஆனால் வெயிலும் படுற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா பந்தல் வந்து அந்த அளவுக்கு இல்லை, நம்ம திருப்பி பிடுங்கிட்டு தான் மாற்றி நடப்போகிறோம். அடுத்து கிட்ட வாங்கலாம், கேரட் கூட வச்சிருக்கு காமிக்கிறேன். இதோ பாருங்களேன், கேரட் வந்து நல்லாவே கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்பதான் குட்டி குட்டியா வச்சுட்டு வருது. இங்கெல்லாம் வைக்குது ஆனா தெரியல அந்த அளவுக்கு. சரிங்க, கேரட் வந்து எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு இதுக்கான ஒரு வீடியோவுமே நான் போடுறேன். இது வந்து மஞ்சள்ங்க. மஞ்சள் வச்சு ஒரு 11 மாதம் கிட்ட ஆயிடுச்சு, அறுவடை ஸ்டேஜ்க்கு தயாராயிடுச்சுங்க. மஞ்சள் வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்கும் போது இலைகள்லாம் அப்படி காஞ்சி போயிடும். இந்த மாதிரி காயுத ஸ்டேஜ் வந்தாலே நம்ம கொட்டி பார்த்து அறுவடை பண்ணிடலாம். இதை நான் ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன், எடுத்து எவ்வளோ மஞ்சள் நமக்கு கிடச்சிருக்குன்றதையும் நம்ம பார்ப்போம். எல்லாருமே வந்து வீட்டு தேவைக்கு ஒரு 5 க்ரோ பேக்கில் வச்சாலே போதுங்க. நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறதுனால ஒரு பேக்கில் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் எடுக்க நம்ம ட்ரை பண்ணலாம்.
இது வந்து பர்பிள் அவரங்க. இதோட சீட்ஸ்மே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதேமாரி சாம்பாரோ நம்ம புளிக்குழம்போ வைக்கும் போது நல்ல டேஸ்டா இருக்குங்க. இதோட சீட்ஸ் நான் நிறையவே எடுத்து வச்சிருக்கேன், ஆனா இப்போதைக்கு ஒன்று ரெண்டு மட்டும் இங்க இருக்குது. இது வந்து எப்பவுமே ஆடிப்பட்டத்துல தாங்க இதோட சீசன். இப்ப குளிர்காலத்துல தான் இது பூ வச்சு காய்களே காய்க்கும். இப்ப குளிர்லாம் போயிட்டு நல்லா வெயில் அடிக்கவே காய்கள் எல்லாம் குறைஞ்சிடுச்சுங்க. இருக்கிற ஒன்னு ரெண்டு காய் மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம். நமக்கு இன்னைக்கு இவ்வளோ சீட்ஸ் கிடைச்சிருக்குங்க. அப்படியே கீழே வாங்களேன். இது வந்து பர்பிள் கலர் முட்டைகோஸுங்க. இதுமே நான் சீசன் தவறி தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் எப்படி காய்க்குதுன்னு பார்க்க ஒரு ஆசை தாங்க. அதனால இதுவுமே கொண்டு வந்து கொஞ்சம் ஷேடான ஏரியாவில் தாங்க வச்சிருக்கேன். அடுத்து இதை வந்து ஒன்னு ஒன்னா பிடுங்கி வேற ஜாலியில வந்து நம்ம மாத்தி நடணும். அடுத்து வந்து தக்காளிங்க. இது வந்து நாட்டு தக்காளி. ஏன்னா நமக்கு தக்காளி அறுவடை முடிய போது இல்லையா, அதனால அடுத்த அறுவடை வந்து ரெடியா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இதுவுமே பாருங்க பூக்கள் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த செடியில அறுவடை முடியும் போது இந்த செடியில நமக்கு அறுவடை வந்து கிடைக்க கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம நட்டோம்னா தக்காளி கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கடையில வாங்கவே வேண்டாங்க, வீட்டுல இருந்தே அழகா எடுத்துக்கலாம். இது வந்து பீக்கங்காய் கொடிங்க. பீக்கங்காய் கொடி ஒரே ஒரு கொடி தான் ஏறிட்டு இருக்கு. இன்னும் ரெண்டு மூணு கொடி நம்ம போடணும். இப்பதான் வந்து ஆண் பூக்கள் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து சாயங்காலத்துல தாங்க இந்த பூக்கள் வந்து அழகா விரிஞ்சு மஞ்சள் கலர்ல செம்ம அழகா இருக்கும். நிறைய ஆண் பூக்கள் இருக்கு, கூடிய சீக்கிரமே இந்த பெண் பூக்கள் வரும். கருவாட்டு பொரிங்க. எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க என்னன்னு தெரியல. நம்மளுடைய காய்கறி செடியில எப்பவுமே வந்து ஒரு பழ ஈக்கள் வந்து உட்காந்து இந்த பாருங்களேன், இங்க வாங்க. இந்த மாதிரி காய்களை வந்து வீணாக்கிடுங்க. அழகா காய்ச்ச காய் எப்படி வந்து வீணாக்கிடுச்சு பாருங்க. இது எல்லாமே அந்த ஈக்கள் பண்ற பிரச்சனை தான். சோ நம்ம இந்த மாதிரி கருவாட்டு பொரி வைக்கும் போது இதுக்குள்ள ஈக்கள் எல்லாம் போயிட்டு இந்த தண்ணில விழுந்து இறந்துருங்க. அதனால நம்ம காய்கறிகளை ஓரளவுக்கு நம்மளால காப்பாத்திக்க முடியும். இது எப்படி பண்ணணும்ன்றது அப்புறமான ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம மாடி தோட்டத்திலேருந்து நமக்கு இன்னைக்கு இவ்வளோ விதைகள் கிடைச்சிருக்குங்க. இன்னும் சில காய்கறிகள்லாம் நான் விதைக்காக விட்டு வச்சிருக்கேன். உங்கள் யாருக்காவது விதைகள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது சீட்ஸ் வேணும்னாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாய்.